ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் புதுசாக ஒரு ஸ்டார் வால் ஹேங்கிங் ட்ரை பண்ணியிருக்கேன். அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த ஸ்டார் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியான ஸ்டார் தான் இது. இது வந்து டபுள் கலரில் இருக்கும். பேக் சைடு நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா நான் வந்து மல்டி கலர்லேயும் போட்டிருப்பேன். இது வந்து நீங்கள் வீணாக போகிற ஒயர்ஸ் இல்லை வேஸ்ட் ஆகிற ஒயர்ஸ் வச்சு கூட இந்த ஸ்டார் நீங்கள் போட்டுடலாம். அழகாக இருக்கும். இந்த சைடில் நீங்கள் பெல் மாதிரி நீங்கள் தொங்க விட்டுக்கலாம். என்கிட்ட பெல் இல்லாதால் நான் வந்துட்டு பீட்ஸ் தொங்க விட்டுருக்கேன். சும்மா டெக்கரேஷனுக்காக போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். வாங்க இப்போ இந்த ஸ்டார்ஸோட மெஷர்மெண்ட்ஸ் பார்த்துருவோம். இப்போ ஸ்டாரோட மெஷர்மெண்ட்ஸ் பார்த்துடலாம். இதுக்கு நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஒயர்ஸ் வந்து 30 பீஸ் வேணும். நான் வந்து ரெண்டு கலர் எடுத்திருக்கேன், ப்ளூவும் சாண்டலும் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், இது வந்து ப்ளூ கலர், நான் வந்து டபுள் கலர் ஒயர் எடுத்திருக்கேன். ப்ளூவும் இப்போ வந்து சாண்டல் கலரும் நான் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு நான் ரெண்டு கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் மீதமான ஒயரில் போடுறீங்கன்னா இப்படி இருக்கும். நான் வந்து இது மீதமான ஒயர்ஸில் வந்து நான் இந்த சைடு நான் போட்டிருக்கேன். இது வந்து மல்டி கலரில் இருக்கும். நான் வந்து எல்லா கலரும் சேர்த்து போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கிறது வந்து நான் ரெண்டு கலர் மட்டும் வச்சு தான் நான் போட்டிருக்கேன். இப்போ அதோடய மெஷர்மெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. ப்ளூ ஃபார் சென்டர், ஆறு ஒயர் வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். ஆறு ஒயர் வந்து மூன்று அளவில் கட் பண்ணிவிட்டு அதுக்கு மூணு நாட் நம்ம வந்து போட்டு வச்சுக்கணும். பேசிக் நாட், ஆறு ஒயர் நீங்கள் ஆறு பீஸ் கட் பண்ணிங்கன்னா மூணு பேசிக் நாட் கிடைக்கும். ரெண்டு ரெண்டு ஒயராக நம்ம ஜாயின் பண்ணோன்னா நமக்கு மூணு பேசிக் நாட் கிடைக்கும். அது வந்து சென்டரில் வர்றதுக்கு, இங்கே சென்டரில் வர்றதுக்காக நம்ம வந்துட்டு ஆறு ஒயர் வந்து கட் பண்ணிவிட்டு மூன்று அடி அளவில் ஆறு ஒயர் கட் பண்ணிட்டு மூணு நாட் போட்டுக்கலாம். செகண்ட் வந்துட்டு சாண்டல், ஆறு ஒயர் கட் பண்ணிக்கணும். மூணு அடி அளவில் ஆறு ஒயர் கட் பண்ணிக்கணும். இன்ஸ்டேப் மூலமாக அளவு எடுத்திங்கன்னா 105 சென்டிமீட்டரில் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், ப்ளூ கலர் ஒயர் கட் பண்ணிக்கணும். ஆறு ஒயர் கட் பண்ணணும். 2.5 அடி அளவில் 85 சென்டிமீட்டர் வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சாண்டில் கலர் ஒயர் கட் பண்ணோம், ஆறு ஒயர் கட் பண்ணோம். 1.5 அடி அளவில் 50 சென்டிமீட்டர் வரும். இன்ச்டேப்பில் அளவு எடுத்திங்கன்னா ப்ளூ கலர் ஒயர் ஆறு ஒயர் கட் பண்ணோம், அரை அடியில் கட் பண்ணால் போதும். இன்ச்டேப்பில் 20 சென்டிமீட்டரோ இல்லை 15 சென்டிமீட்டரோ நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 அந்த மாதிரி தான் நான் சொல்லித்தருவேன். உங்களுக்கு ஈஸியாக புரியும். நீங்கள் கட் பண்ணுறது இந்த மெஷர்மெண்ட்ஸ் பார்த்து நீங்கள் கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் எந்தெந்த ஸ்டெப் எப்படி போடுறனோ அதே மாதிரி போட்டால் தான் உங்களுக்கு ஸ்டார் வரும், இல்லைன்னா வராது. நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. நான் எத்தனை ப்ளூ கலர் ஒயர் கட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ அளவில் கட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்த்துக்கோங்க. நான் எந்த அளவில் கட் பண்ண ஒயரை எப்போ ஜாயின் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், வீடியோவிலே சொல்லிடுறேன். அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ மெஷர்மெண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. என்னென்ன கலர் எந்தெந்த அளவு நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க எப்படி ஸ்டார் போடுறது நம்ம பார்ப்போம். இப்போ நான் வந்துட்டு எல்லாத்துலேயும் ஒவ்வொரு நாட் போட்டு வச்சிட்டேன். மெஷர்மெண்ட்ஸில் சொன்ன மாதிரி எல்லாத்துலேயும் ஒவ்வொரு பேசிக் நாட் போட்டு வச்சிட்டேன். இப்போ இந்த நாட்ஸை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கிராஸாக வச்சுட்டு ஒரு ஒயர் எடுத்து இது மாதிரி நீங்கள் நிறைய கூடையில் போட்டிருப்பீங்க, உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் திருப்பி வச்சுட்டு இந்த ஒயரில் ஃபைனலாக இந்த ரெண்டு ஒயரும் எடுத்து கிராஸ் நாட் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு
ஆறு நாட்ஸ் வந்திருக்கு பாருங்க. இதில் வந்து நமக்கு சென்டர் தான் ரொம்ப முக்கியம், இது தான் நமக்கு வந்து சென்டராக வரும். அதனால் நல்லா இழுத்து விட்டு ஸ்ட்ராங்காக போட்டுக்க. நமக்கு கிராஸ் ஆகாமல் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு நாட்டில் கிராஸ் ஆகாமல் இருக்க ஒயரை எடுத்து ஒரு நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வரும். திரும்பவும் இந்த ரெண்டு நாட்டை எடுத்து கிராஸ் ஆகாமல் இருக்க ஒயர் எடுத்து ஒரு நாட் போட்டுக்கிறேன். திரும்பவும் அதே மாதிரி சுற்றி சுற்றி கொண்டு வந்து இப்போ பாருங்க இந்த மாதிரி வந்திருக்கோம். உங்களுக்கு இது மாதிரி வந்திருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, இந்த மாதிரி வந்துருச்சு இல்லையா. வந்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பீஸ் ஒயர்லேருந்து ஒரு பீஸ் எடுத்து இந்த இடத்துல நமக்கு மேலே இந்த மாதிரி வந்திருக்கு இல்லையா, இந்த நாட்டில் நான் வந்து ரைட் சைடில் எடுத்து இந்த ஒயரை ரெண்டாக மடித்து வச்சு ஜாயின் பண்ணுறேன். திரும்பவும் அதே நாட்டில் நமக்கு ரைட் சைடில் இன்னொரு ஒரு ஒயர் போகுது பாருங்கள். அந்த ஒயரில் திரும்பவும் இதை ஒரு நாட் போட்டுக்கிறேன். இப்போ ரெண்டு நாட் ஆயிடுச்சா. திரும்பவும் இதை விட்டுருங்க. இதை விட்டுட்டு இந்த ரெண்டு ஒயர் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க இன்னொரு பீஸ் ஒயரை எடுத்து அதே மாதிரி ரெண்டாக மடித்து இந்த பக்கம் ஒரு நாட்டம் இந்த பக்கம் ஒரு நாட் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஒயரில் எடுத்து அதிலே இன்னொரு நாட் போகுது இல்லையா நமக்கு ரைட் சைடில், அதையும் எடுத்து ஒரு நாட் போட்டுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி அதே மாதிரி இந்த சைடில் இருக்க ஒயர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீஸ் ஒயரை அது கூட அப்படியே ஜாயின் பண்ணோம். நான் இன்னொன்று காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த நாட் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த ரெண்டு ஒயர் போட்டாச்சு. இதில் ஒரு கிராஸ் நாட் போட்டு ஒரு ஒயர் போட்டு ஒரு நாட் போட்டிருக்கோம். அதில் ஒரு ஒயர் எடுத்து லெஃப்ட் சைடில் போகிற ஒரு ஒயர் எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீஸ் ஒயரை அதோட சேர்த்து ஜாயின் பண்ணி ஒரு நாட் போடணும். நெக்ஸ்ட்டு அந்த ஒயரோட ரைட் சைடு எடுத்து திரும்பவும் ஒரு நாட் போடணும். நான் போடுற மாதிரியே நீங்கள் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். பார்த்து நல்லா போடுங்க. இப்போ பாருங்கள் நான் மூணு நாட்டுக்கு மூணு பீஸ் கட் பண்ணி வச்சுருந்த பீஸ் எடுத்து ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ மற்ற மூணு இடத்துலையும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீஸ் எடுத்து ஜாயின் பண்ணிடலாம். நான் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நான் எல்லா ஒயர்ஸையும் ஜாயின் பண்ணிட்டேன் பாருங்கள். இந்த சாண்டல் கலர் ஒயர் வச்சு
நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ எல்லாத்தையும் நான் வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டேன். பண்ண பிறகு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க இப்படி தான் இருக்கும். இதுக்கு அடுத்த ஸ்டெப் எப்படின்னு பாருங்கள். இப்போ இந்த ரெண்டு இது இருக்குது பாருங்கள், சாண்டில் கலர் ஒயர் நம்ம எல்லாமே ஜாயின் பண்ணிட்ட பிறகு நமக்கு ஒரு கேப்பில் ஒயர் வந்து கிராஸ் கிராஸாக இருக்கும். இப்போ அந்த கிராஸ் ஆன ஒயர்ஸ் எடுத்து நம்ம ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி இந்த சைடில் கிராஸ் ஆன ஒயர்ஸ், இதே மாதிரி சுற்றி எல்லா இடத்துலையும் கிராஸ் ஆன ஒயர்ஸ் எடுத்து நீங்கள் நாட் போட்டுக்கலாம். நல்லா டைட் பண்ணி போடுங்க. வயசே நம்ம ஜாயின் பண்ண உடனே நமக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 6 நாட் சேர்த்தோம், அதில் கிராஸ் நாட் போட்டோம், திரும்பி கட் பண்ணி வச்சுருந்த பீஸ் ஒயர் எடுத்து ஜாயின் பண்ணோம், அந்த பீஸ் ஒயரில் கிராஸ் நாட் வந்து இப்போ போட்டு முடிச்சிருக்கோம். அடுத்தது நம்ம இது ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம் இல்லையா இது வரைக்கும், இப்போ கிராஸ் ஆகிற ஒயர் இந்த நாட்டும் இப்போ நம்ம போட்டு முடித்ததுக்கு உண்டான இந்த நாட்டையும் சாண்டில் நாட்டிலேருந்து ஒரு ஒயரையும் இதிலேருந்து ஒரு ஒயரை நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இப்போ நாட் போடுறேன். நல்லா பார்த்து போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு அதே ஷேப் வரும், இல்லைன்னா வராது. நான் எங்கே நாட் போடுறேன்னு பார்த்து போடுங்க. அதே மாதிரி இப்போ ஃபுல்லாக நம்ம வந்துட்டு கிராஸ் பண்ணி அப்படியே போட்டே போக வேண்டியது தான். ஒரு இடத்துல நீங்கள் கிராஸ் பண்ணி நாட் போட்டுட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு சுற்றி நீங்கள் வந்துட்டு அப்படியே நாட் பக்கத்தில் பக்கத்தில் இருக்க நாட் எடுத்து கிராஸ் நாட் மாதிரி நீங்கள் போட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், இதையும் எடுத்து நான் நாட் போடுறேன். சுற்றி நீங்கள் ஸ்டார்டிங்கில் போட்ட நாட் வரைக்கும் போய் நிப்பாட்டணும். நீங்கள் போடும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரும், பாருங்கள் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரும். அப்போ நீங்கள் போடுறது கரெக்டாக போடுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் வச்சு செக் பண்ணிக்கலாம். சுற்றி ஃபுல்லாக நம்ம வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ ரெண்டு ரெண்டு நாட் எடுத்துக்கலாம். நம்ம இதுலேருந்து ரெண்டு ரெண்டு நாட் எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த பாருங்க, இந்த மாதிரி ரெண்டு நாட் எடுத்துருக்கேன். இப்போ நான் வேறு எதுவுமே எடுக்கலை, இந்த ரெண்டு நாட் மட்டும்தான் எடுத்துருக்கேன். இந்த நாட்டையும் இந்த நாட்டும் நான் எடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒயர் எடுத்து மடிச்சிட்டு இப்போ இங்கேருந்து போட போகிறோம்.
நெக்ஸ்ட்டு இந்த ஒயர், அந்த நாட்லேயே லெஃப்ட்டும் ரைட்டும் இருக்கும், அந்த ஒயரை இப்போ நம்ம ஜாயின் பண்ணணும். அடுத்தது ரெண்டு நாட் எடுத்தோம் இல்லையா, இப்போ ரெண்டாவது நாட்டில் நான் லெஃப்ட் சைடில் இருக்க ஒயர் வச்சு ஒரு நாட் போடுறேன். இப்போ நமக்கு இந்த மாதிரி இருக்கும். இந்த ரெண்டு நாட்டை எடுத்து லெஃப்ட் சைடில் போகிற ஒயரும் ரைட் சைடில் போகிற ஒயரும் நான் கட் பண்ணி வச்சுருந்த பீஸ் ஒயர்லேருந்து எடுத்து இப்போ ஜாயின் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ரெண்டு நாட் எடுத்துக்கிறோம். ரெண்டு நாட் எடுத்து கட் பண்ணி வச்சுருந்த பீஸ் ஒயர்லேருந்து எடுத்து லெஃப்டில் உள்ள நாட்டுக்கும் ரைட்டில் உள்ள ஒயருக்கும் ஒவ்வொரு நாட் போட்டுட்டோம் நம்ம. இப்போ இன்னொரு நாட் எடுத்து இப்போ பாருங்கள் இந்த மாதிரி போட்டாச்சு. திரும்பவும் இதே மாதிரி சுற்றி சுற்றி இந்த ரெண்டு ரெண்டு நாட் மட்டும் எடுத்து எடுத்து இந்த மாதிரி ரெண்டு நாட்டு அதே மாதிரி